Hi guys, welcome to our channel Patra Blog or Gopi. So in this month we are going to Mohiyan Bhai Biryani. So this is where we are going. Taramanila. So Taramanila, that bus stop is going. And we are going to bridge Mari. And after Kila first floor, we are going to. So in this special, we are going to biryani. So night Ombore, we are going to call 4 morning. So in this special, we are chicken biryani and beef biryani. So side is something. ஏகப்பட்ட வெரைட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரான் 65 இருக்கு, சிக்கன் 65 இருக்கு, பீஃப் 65 இருக்கு, அந்த சிக்கன் சுக்கா இருக்கு, அந்த சிக்கன் தவா கறி இருக்கு, எல்லாமே பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக பிரைஸாக கொடுக்கலாம். இதில் காம்போ ஆஃபரும் நிறைய இருக்கு. அதில் என்னென்ன காம்போ கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நம்ம மொய்தீன் பாய் பிரியாணி ஷாப்ல வந்து நம்ம அண்ணன் தான் ஓனர். ஸோ நம்ம பேர் தான் யாசர் அராபத். ஓகேண்ணா. ஸோ நம்ம கடை லொக்கேஷன் கரெக்டாக எங்கண்ணா இருக்கு? ஓஎம்ஆர் லிங்க்ல லொக்கேட் ஆயிருக்கு கரெக்டா. இல்லை வேலைச்சேரியில் வந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, தரமணி சிக்னலுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். வேலைச்சேரி இந்த ஃபுட் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். ஃபுட் பிரிட்ஜ், ஆமாம். நம்ம ஃபுட் பிரிட்ஜ் கீழே நின்று பார்த்தீங்கன்னா நம்ம கடை ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சிவா மெடிக்கல் இருக்கும். மேலே நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கு. இங்கேருந்து ரைட்டு போனீங்கன்னா எம்ஜிஆரோட ஆரம்ஸ் ரோடு போயிடலாம். லெஃப்ட் எடுத்தால் அசண்டாஸ் போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா எஸ்ஆர்பி போயிடலாம். ஓகே. நாளுமே சென்ட்ரலில் இருக்குது. ஸோ சென்ட்ரலில் இருக்குது. ஸோ நம்ம கடை எத்தனை வருஷமாக இங்கே இருக்குது? 5 வருஷமாக இருக்குது. 5 வருஷமாக இருக்குது. ஸோ எனக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ க்ரௌட் நான் வரும்போதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு உள்ளே இல்லை, வெளில நிற்கிறது கூட எதாவது இல்லாமல் அவ்வளோ பேர் கேட்டுருந்தாங்க. ஸோ எப்படி ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்து? நம்ம கஸ்டமருக்கு தரமான உணவு கொடுக்குறோம் சரிங்களா. நம்ம சாப்பாடு வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இல்லை செரிமானம் ஆகாமல் அந்த மாதிரிலாம் இருக்காது. எந்த டேஸ்ட்டுக்காக ஏதாவது இன்க்ரீடியன்ட் எக்ஸ்ட்ரா நம்ம இதை அஜினமோட்டை போடுறது அந்த மாதிரிலாம் நம்ம கிடையாது. கஸ்டமர்னால தரமான என்னோட டைலாக் வந்து பார்த்தீங்கனாவே தெரியும். அதில் மை ஃபர்ஸ்ட் லவ் இஸ் பிரியாணி அண்ட் மை செகண்ட் லவ் இஸ் அனதர் பிளேட் ஆஃப் பிரியாணி. கஸ்டமர் இதே தான் வரவங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு அவங்க அதே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம மட்டும் போடல, அவங்களும் அதை தான் மெயின்டைன் பண்றாங்க. அப்புறமே தான் எனக்கு தெரியுது, ஓ இது போட்டது உண்மையான ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அன்லிமிடெட் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் பிளேட் பிரியாணிக்கு முடிச்சப்போ திரும்பி செகண்ட் பிளேட் கேட்கும் போது செகண்ட் லவ் அது அதுலயே வந்துருச்சு. சேம் கான்செப்ட் தான் அன்லிமிடெட் எடுத்து வந்திருக்கும் போது. ஒரு மணிக்கு வரும்போது அவ்வளவு கூட்டம் இருக்கு. எனக்கு லைக் பண்ணல அப்படின்னா அதுக்கு ஆப்ஷனா சிக்கன் 65 வாங்கிக்கலாம் சார். அதுல ஆப்ஷன் இருக்கு சார். அதுல அதே போல அப்படியே சேம் இது 170 தான். பீஃப் ரேட்டும் அதே சேம் தான் சார். அப்படியே 170 தான். அது பீஃப் பிரியாணி ஒன்று வந்துடும், பீஃப் 65 வரும், எக் பிரிஞ்சால் சாப்ஸ் ஆனியன் ரைத்தா ஐஸ்கிரீம் இதுல ரைட் ரைஸ் வந்து அன்லிமிட்டெடு. இன்கேஸ் எனக்கு பீஃப் 65 வேணாம், தவா பீஃப் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா தவா பீஃப் கூட கொடுத்துடலாம் சார். அது இது ரெண்டுக்குள்ள எது வேணாலும் மிங்கிள் பண்ணிக்கலாம். சிக்கன் பிரியாணி சாப்பிட்றவங்க வந்து தவா பீஃப் கேட்டாங்களோட ப்ரைஸ் சேம்ன்றனால எது வேணாலும் மிங்கிள் பண்ணிக்கலாம் சார். அதில் ப்ரான் மட்டும் 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் சார். 190 வரும் அதில் ப்ரான்ல மட்டும். ஆமாம் சார், எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் சார். இதில் வந்து சிக்கன் பிரியாணி வரும் சார். அப்படி இல்லைனா பீஃப் பிரியாணி எடுத்துக்கலாம், எனி ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ப்ரான் சுக்கா வரும் இல்லை, ப்ரான் 65 வரும். அதில் ரெண்டு வந்து அப்புறம் எக் பிரிஞ்சால் சாப்ஸ் ஐஸ்கிரீமு ரைஸ் இதில் அன்லிமிட்டெட் சார். ஸோ ப்ரான் காம்போல 190க்கு வந்து ஒரு பிளேட் ப்ரானே வந்து 150 நம்மகிட்ட 150. அது காம்போல நீங்கள் அன்லிமிட்டெட் கொடுக்கும்போது வந்து உண்மையிலே வந்து யாராக இருந்தாலும் சரி சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதும் ப்ரான் பிரியாணி சாப்பிட்லான்றத வந்து டெம் பண்ணி கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ நீங்கள் வந்து எல்லாராலையும் சைடு சாப்பிட எல்லாராலையும் 150 கொடுத்து சாப்பிட முடியாது. கண்டிப்பாக அந்த மாதிரி மக்கள் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு உணவு போய் சேரணும் சார். அதனால தான் சார் நம்ம அந்த மாதிரி கொடுக்கணும். 101 வார்த்தை என்ன சொன்னது சரிங்களா?
எல்லாரையும் 150 கொடுத்து ஆட முடியாது. என் பேர் வேற 150 தான். இல்லை 200 குள்ளே இருக்கு. எல்லாமே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் 190 ருபீஸ் காம்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். சிக்கன் பிரியாணி அந்த இதுவும் இருக்கும், ஸோ ப்ரான் இருக்கும், எக்கு, ஆனியன், இது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ ஜஸ்ட் 190 தான். ஸோ தீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி பொங்கலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து லஞ்சுக்கும் நீங்கள் கொடுக்கணுன்றது, அதுக்கும் நாங்கள் வந்து பார்க்குறோம். இதே டேஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் இருக்க வரைக்கும் நம்ம மென்மேலும் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் டேஸ்ட் எந்த நீங்கள் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ எங்களோட பேட்டர் ஷாப்பும் நாங்களும் அதுதான் வாழ்த்து தெரிஞ்சிடும். ஸோ உங்களோட புது ஷாப்புக்கு புது டைமிங்க்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொய்தீன் பாய் பிரியாணி கடை உள்ள வந்துச்சு. ஸோ இங்கே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நிறைய வகை வகையாக வந்து அடிக்க வச்சாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்றது நான் ஒன்னோட ரிவீல் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசம் எல்லாமே வந்து அன்லிமிட்டட் தான் கொடுத்துருக்காங்க. அது காம்போஸாக இருக்குது, 3 காம்போ இருக்கு. ஸோ ஃபஸ்ட் நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் தான் தஞ்சை சொல்லிடுறேன். ஸோ இது சிக்கன் பிரியாணி, அந்த பீஃப் பிரியாணி, சிக்கன் 65, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா சொல்கிறாங்க ஒரு பிளேட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரான் 65, இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் 150 ருபீஸ் சொல்கிறாங்க. இது வந்து சிக்கன் சுக்கா, ஸோ இது வந்து 100 ரூபா. ஸோ இது வந்து பீஃப் சுக்கா, இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா சொல்கிறாங்க. ஸோ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க என்னென்னா B+65 கொடுத்துருக்காங்க. ஸோ அது நான் வரும்போதே காலையில் எடுத்து நான் வரும்போது முன்னாடியே காட்டியிருப்பேன். ஸோ இங்கே வந்து எவ்வளோ க்ரௌட் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ நானே வந்து ஒரு 1 to 1.5 hour வெயிட் பண்ணியிருந்தேன். அவ்வளோ க்ரௌடும் காலியாக இருக்கிறதுக்காக, ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு ரிவியூ கொடுக்கணுன்றதுக்காக நான் ஒரு 1.5 hour வெயிட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இப்போ நான் டேஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் சின்ன சில பீஸாக கொடுத்துருக்காங்க. நான் லாஸ்ட் பிரியாணி வாங்கியிருக்கேன். ரொம்ப டெம்பர்டு, தேவை எல்லாமே ரொம்ப ஜூஸியாக இருக்குது. அந்த அந்த மசாலா யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து சிக்கன் உள்ள வரையும் நல்லா இறங்கியிருக்கு. ஸோ ஃபஸ்ட் நான் ரைஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸை பற்றி சொல்லணும்னா குவாலிட்டியான ரைஸ் பிரியாணி ரைஸ் தான் போட்டுருக்காங்க. அந்த ஆயில்னஸ் இல்லை, ஒன்று ஒட்டாமல் செம்மையாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் அதே பேருக்கு வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிரியாணி ஸோ ப்ராப்பராக குக்காக இருக்குது. அந்த ஃப்ளேவர்னஸும் பிரியாணி ஃப்ளேவர்ஸும் செம்மையாக இருக்குது. ஒரு பிச்சோ ஒரு பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படி டைட்டில் வந்து சாப்பிட்ணும் உங்களுக்கு. தரமணி சைடில், ஏன்னா நம்ம தரமணி சைடில் எதுவும் போட்டதில்லை. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் தரமணிக்கு வர்றது. ஸோ இந்த கடை பார்த்தா 5 வருஷமாக இருக்கலாம். நான் வேணும் எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ரீசெண்டாக தான் எனக்கு தெரியும், ஒரு 2 வீக்ஸ் முன்னே தெரியும். ஸோ போய் எப்படியா போய் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துருக்கேன். ஆனால் வந்ததுக்கு கண்டிப்பாக நைட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ஒர்த்துன்னு சொல்லலாம். ஆனால் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் சரி, அவங்க ஃபுட்டு குவாலிட்டி சரி, பேர லெவல் அது எனக்கு வந்து டெம்ப் பண்ணுறது பயங்கர பசி வரையா. நைட்டில் வந்து இந்த கிளைமேட் சில்லுன்னு கிளைமேட் நேரம் தான் போய் விட்டுருந்தாங்க. நீ நைட்டு வந்துருக்கோம், கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. ஃபுல்லாக கூட பிரியாணி வேறு லெவல். நீ பார்த்துக்கிட்டு ஸ்டார்டில் ஃபுல்லாக ஆவி அதே வந்தது. அப்பப்போ ரூம் வந்துட்டு ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பிளர்ராகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து சூடு கம்மியாக இருந்தது. ரொம்பவே சாஃப்டா வந்திருக்கு. அந்த உள்ள அந்த ஃப்ளேவர் வந்து உள்ள வரை இறங்கி இருக்கு. ஸோ ஒரு சிக்கன் பிரியாணி கூட நான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் 65 காம்போ கூட வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பீஸை விட சிக்கன் 65 காம்போ வேற லெவலில் இருக்கு. மஸ்ட் ட்ரைனர் நான் ஒன் டைம் நீங்கள் வந்து ஷாப் வந்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு இதே ஒரு பிளேட் வாங்கி இது கூட சாப்பிட்டு பாருங்கள். வேற லெவல் டேஸ்ட்டு எனக்கு. இங்கேலாம் ரொம்ப டெம்ப் பண்ணுது எனக்கு. ஸோ டெம்ப் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா பசி எனக்கு அடங்க முடியல. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பசியாக இருக்கு. சின்ன பேட் செம்ம டெம்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரான் 65. ஸோ இதுவும் இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க இங்கே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வாங்கினோம் ஒரு பிளேட் 150 ருபீஸ் வந்து. இதே நீங்கள் காம்போ 190 ருபீஸ் வாங்கினா உங்களுக்கு இதுவும் கொடுப்பாங்க. சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் ப்ரான் 65, ஒரு எக் ஆனியன் ஐஸ்கிரீம். ஸோ இந்த ஐஸ்கிரீம் கொடுத்து தான் அதுவும் கேட்டு கொடுப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 190 ருபீஸ் தான். தரமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு நான் ப்ரான் சாப்பிட்டு. ஸோ ப்ரான் ஸோ ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாவே எடுத்துருது. பசங்க சொல்லப்போ நல்லாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திருப்பி வந்தால் வாங்கி சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டால் 150 ருபீஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக ஒர்த்து. ஸோ இங்கே வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஸோ பீஃப் பிரியாணி எப்படி நான் ட்ரை பண்ணி பாருங்கிறேன். ஸோ நிறைய பீஃபாகவே இருக்குது பாருங்கண்ணே. தோண்ட தோண்ட புதையல் மாதிரி பீஃபாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ ரேண்டமாக பீஃப் இது பண்ணுறேன்.
இப்போ எந்த அளவுக்கு குக்காக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். அந்த மீட்டோட உள்ள ஃப்ளேவர்லெஸ்ஸும் எப்படி எந்த அளவுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன பைட் போய் பார்க்கலாம். ஸோ நான் நிறைய இடத்துல பாருங்கள், சிக்கன் பிரியாணி வந்து பீஃப் பிரியாணி வந்து டேஸ்டு சொல்லி ரொம்ப அடிச்சு தூக்கிட்டே போயிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இடத்துக்கு சாப்பிட்ருப்பேன். ஸோ ரெண்டுமே ஒரே டைம் சாப்பிட்ருக்கேன். ஸோ சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு இல்லை பீஃப் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படி இருக்கா சொல்லிட்டு பீஃப் பிரியாணி சாப்பிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். பட் என்னதான் இருந்தாலும் சிக்கனை விட ஒரு படி மேலே தான் பீஃப் பிரியாணி சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ பர்சனலாக இதை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தவா கறி ட்ரை பண்ணி பார்க்கலாம். தவா கறி கொஞ்சம் ரைஸ் தவா கறி இப்போ செம்மையாக இருக்குங்க. நான் ஃபுட்டு ஃபுல்லாக கொடுத்தாங்க. அந்த தவா கறி வந்து தான் பாருங்களேன், நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு அந்த தவாவில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கும்போது அது ஸ்மெல்லு வெளியே டெம்பிள்ஸ் அதனால தான் ஒரு பிளேட்டே வாங்க தவா கறி. ஏன்னா எனக்கு ப்ரைஸ் நிறையா இருக்குது, தர முடியாது இல்லை என்ன தவா கறி வேணும்னு சொல்லிட்டு நான் சண்டை போட்டு வாங்கினேன் அப்படின்னுட்டேன். சண்டை போட்டு வாங்கினதுக்கு செம்ம ஒத்து சொன்னால் எல்லாமே சமோத்துக்கேன் கண்டிப்பாக ஒர்க்குன்றதை நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா தாராளமாக நீங்கள் கமர்ஷியல் வந்து கழுவி ஊற்றினா அதுக்கு வந்து தகுதியான ஆள் நினச்சாலும் நான் ஏற்றுக்கிறேன். இல்லைப்பா நீ சொன்னால் ரைட்டு தான் பண்ணால் ஜஸ்ட் ஒரு லைக் போட்டு விட்டுருக்கேன் எங்கள் வீடியோவுக்கு. ஸோ லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா இது நான் வெறும் வயலில் சாப்பிட்டு பார்க்குறேன். ஏன்னா பீஃபுக்கும் சிக்கனுக்கும் எனக்கு ரெண்டுமே ஒன்றா கட்டி சாப்பிட பிடிக்காது. ஸோ நல்ல இது ஆக்சுவல் பைட் வேற லெவலுக்கு குக் ஆனது. சிக்கனோட ப்ராப்ளம் இப்போதான் மசாலா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினச்சேன். ப்ராப்பர் மசாலா வந்து யூஸ் பண்ணிக்காங்க. அந்த யூஸ் பண்ண மசாலா வந்து வீட்டில் சாலலாம் தெரியல. டேஸ்ட் சும்மா அடிச்சு தூக்குது, எல்லாத்தையும் காலி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதை இது மட்டும் ஸ்பைஸி அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப அதிகமாக தெரிஞ்சு. மற்றபடி ஸ்பைசினஸ் எல்லாமே வந்து பக்கவாக இருக்குது. ஸோ அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு காம்போவில் வாங்கினா வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கும். ஸோ 170 ருபீஸ்க்கு உங்களுக்கு சிக்கன் பிரியாணி காம்போவில் வேணால் தாராளமாக இதை சாப்பிடுவோம், அன்லிமிட்டடாக சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணிங்கன்னா தயவுசெய்து நம்ம வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுறது. உங்களை ட்ரை பண்ணேன், உங்களோட ரிவ்யூ நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதை நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ இத்தோட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு ஒப்பி பேட்டர் ஆப்லேருந்து. பாய்.